தமிழர் நிலத்துல பாரதி ஜனதா என்கிற கட்சி இல்லாத ஒழிப்பதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தொலைலாம் நின்று தண்ணி குடிச்சாலும் நீ வெல்ல முடியாதுன்னு. பல பேர் இங்க தமிழ்நாடே காவியாக போகுதுன்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கடல் நீர் முழுக்க ஆவியானாலும் அதுமே ஒழிய தமிழ்நாடு காவியாக போறதில்லை. தாமரை மலரும் தாமரை மலரும் என்று பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் உடம்பில் படர் தாமரை மலர்கிறதே ஒழிய குளிக்க குடிக்க குளத்துல ஆத்துல தண்ணியை காண எங்க தாமரை மலர்றது? இங்க கால் ஒன்றன் கால் ஒன்றன் சாவுக்கு என்ன பந்தக்கால் உண்டலாம், வேறு எதுக்கு வாய்ப்பு கிடையாது. பார்க்கவே அவர்கள் சொன்னது போல இந்த தடை பிரிந்து பல தளங்களில் இருந்த எல்லோரையும் ஒருமைப்படுத்தியிருக்கிறது, நம்மை வலிமைப்படுத்தியிருக்கிறது. நான் ஐயா டிஎஸ்எஸ் மணிக்கிட்ட உள்ளரங்கில் அந்த தகலான கூட்டத்தில் பேசிட்டு இருந்தோம். இப்போ கேட்டால் எதுக்கு தான் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை விதிச்சாங்க? அவங்க படிக்க முடியாத தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்களை எல்லாம் 1,20,00,000 ரூபாய் செலவழித்து படிக்க வச்சாங்க அப்படின்னு எதுக்கு தடையானா? அதுக்கு தான் தடை. உன்னை யார் இந்த வகையை செய்ய சொல்றது? நான் அவனெல்லாம் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு படிக்க வைக்கிற? இதுதான் காரணம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு மக்கள் ஆற்றல், அது ஒரு ஜனநாயக கட்சி. தேர்தலில் போட்டியிட்டு மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறுகிறது, வாக்காக பெறுகிற ஒரு அரசியல் இயக்கம். அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அச்சத்தை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இங்கெல்லாம் பேசுறத எல்லாருமே சிறுபான்மை, நான் எப்பவுமே அந்த கருத்தில் உடன்பட்டவனே கிடையாது. நாம் பெரும்பான்மை இனத்தின் மக்கள், 20 கோடி மக்கள் சிறுபான்மைனா அந்த மாதிரி முதல் அது சிந்தனையிலிருந்து நம்ம அகற்றணும். இந்த தடை நொறுங்கி விழுகிற வரை நம் படையை பெருக்கிக் கொண்டு போராடிக்கொண்டே இருக்கணும். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் ஒன்றிணைந்து போராடிக்கொண்டே இருக்கணும். அதுல வந்து எந்த தளத்தில் எந்த இடத்துல எந்த போராட்ட வடிவத்தில் ஜார்க்கண்டில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மேல விதித்த தடையை நீக்குவதற்கு போராட்டம் நடந்தாலும் நாங்கள் முன்வந்து பங்கேற்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.